உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியில் தீபச்சுடர் கொண்டு மகிழ்ச்சியை வரவேற்கும் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகள். காலை 7 மணிக்கு மங்கள கீதம். பண்டிகையின் காலை பொழுதை மங்களமாக துவங்கிட மனதை வருடும் தீபாவளி சிறப்பு பாடல்கள். லட்சுமி ராவே மாயின்டி புத்ரி வரலட்சுமி ராவே மாயின்டி. காலை 9 மணிக்கு திக்கெட்டும் தீபாவளி. ஜோதிட ரீதியாக தீபாவளி தினத்தின் சிறப்பம்சங்கள் மற்றும் இந்த மங்கள தினத்தை நாம் எப்படி அனுபவிக்க வேண்டும் எனும் ஆழமான ஆன்மீக தகவல்களை பகிர்கிறார் ஹரிபிரசாத் சர்மா. இந்த தீபாவளி திருநாள் இருக்கு இல்லையா, இது பார்த்தோம்னா திருலோகத்திலயுமே இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றா. காலை 9:30 மணிக்கு பிள்ளையார் பெட்டி ஸ்பெஷல். தீப திருநாளன்று பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறைகள் பற்றியும் அதன் விளக்கங்களுடன் உங்கள் அபிமான கலை மாமணி ரேவதி சங்கரன். இந்த தீபாவளியே ஒரு பெண்ணால தான் கொண்டாடப்படுகிறது. காலை 10 மணிக்கு லக்ஷ்மி கல்யாண வைபோகமே. இந்த சுப நாள் தொடங்கி நம் இல்லங்களில் என்றென்றும் தீபாவளியாக மாற திருவேங்கடன் அருள் கொண்டு தரும் பிரம்மாண்ட நிகழ்ச்சி. நடனம், இசை, உபன்யாசங்களுடன் கூடிய திருக்கல்யாண உற்சவம். மதியம் 12:30 மணிக்கு செலிப்ரேட்டிங் எஸ்பிபி. திரைசை பாடல்களை விரல்களால் மீட்டி மழையாய் பொழிய வைத்து பெங்களூரு நகரையே இசையால் அலங்கரித்த ராஜேஷ் வைத்தியாவின் வீணை ஜாலங்கள். மதியம் 2:30 மணிக்கு நவசக்தி அவார்ட்ஸ் 2022. இந்தியாவின் வரலாற்று பக்கங்களில் தனி இடம் பிடித்த பெண் ஆளுமைகளை கௌரவித்து விருந்தளித்த மாபெரும் நிகழ்ச்சி. இந்த தீபாவளியை ஸ்ரீ சங்கராவுடன் இணைந்து கொண்டாடுவோம். த்ரிசாமா சாமக சாம நிர்வாணம் பேஷஜம் பிஷக் சந்நியாச கிருச்சமஷாந்தோ நிஷ்டா சாந்தி பராயணம். அவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 584வது திருநாமம் நிர்வாணம் என்பது கட்டோபனிஷத்திலே வரக்கூடிய ஒரு சரித்திரம். உபனிஷத்துகளிலே ஒன்று கட்டோபனிஷத். அதிலே வரும் சரித்திரம், வாஜஸ்ரவஸ் என்ற ஒரு முனிவர் பெரிய யாகம் செய்தார். அந்த யாகத்துக்கு அங்கமாக நிறைய தானங்கள் பண்ணார். அதில் கோதானம், பசுமாடுகளையும் தானம் பண்ணுறார். ஆனால் இவர் தானம் பண்ண பசுக்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா, நாளைக்கே வைகுண்ட பிராப்தி அடைஞ்சிடுமோன்னு இருந்ததான். அவ்வளோ வீக்கான பசுமாடுகள், அதையெல்லாம் தானம் பண்ணிட்டுருந்தாராம். இந்த வாஜஸ்ரவஸ்க்கு நச்சிகேதஸ் என்ற ஒரு மகன் இருந்தான். அவன் இதெல்லாம் கவனிச்சான். தந்தையிடம் போய் கேட்டான், அப்பா என்ன இந்த மாதிரி மாடுகளை போய் தானம் செய்கிறீர்களே? ஏன்னா ஒருத்தர் பசுமாடை தானம் வாங்கி செல்கிறார் என்றால் அது அவருக்கு பால், தயிர், வெண்ணெய் எல்லாத்தையும் கொடுத்து அது அவருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். இது ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் எதற்காக இவ்வளவு மெலிந்த மாடுகளை போய் தானம் பண்ண வேண்டும்? இதை வச்சுட்டு அவருக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாதே என்று கேட்டான். இந்த கதை ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கேன்னு நீங்கள் சொல்வீர்கள். ஆம், பிரதர்தனகாங்கிற திருநாமத்தில் கட்டோபனிஷத் பற்றி சொல்லி இருக்கிறேன். ஆனால் அது வேறு கோணத்தில். இங்கு அதே கட்டோபனிஷத்தில் உள்ள மற்றொரு கருத்தை தான் பார்க்கிறோம். அதனால் ரெப்பட்டேஷன் கிடையாது. அதே பிளேஸில் உள்ள வேறொரு கருத்தை நான் அடி இப்போ விண்ணப்பிக்க போகிறேன். ஆக இந்த நச்சிகேதஸ் சொன்னால், என்னப்பா இந்த மாதிரி தானம் பண்ணுறீங்களே, இது அவ்வளோ தூரம் சரியில்லைன்னா. அப்பா சொன்னார், இல்லைடா எங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தானம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால் இதையும் தானம் பண்ணுறேன், மெலிந்த பசுவையும் பண்ணுறேன்னார். ஆனால் பையனால் ஏற்க முடியலை. கொடுக்குற பொருளுங்கிறது இன்னொருத்தருக்கு பிரயோஜனம் உள்ளதாக கொடுக்கணும், இந்த மாதிரி கொடுத்து என்ன பண்ணுறது? அதனால் பையன் சொன்னான், அப்பா அவன் 5 வயது சிறுவன், ஆனால் நல்ல கெட்டிக்காரன். அவன் சொன்னான், அப்பா அப்படி எல்லாத்தையும் கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா என்னையும் பேசாமல் யாருக்காவது கொடுத்துடுங்களேன்னா. அப்பாவுக்கு கோபம் வந்தது, உன்னை யமனுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டார். ரிஷிகள்லாம் சொன்னால் அப்படியே பழிச்சிடும். யமனுக்கு கொடுத்தேன்னு சொன்னார். அடுத்த நொடி பார்த்தா இந்த பையன் யமலோகத்துக்கே போயிட்டான். யமலோகத்துக்கு போனால் அந்த வைவஸ்வத பட்டணத்திலே யமனுடைய வீடு பார்த்தா, யமனுடைய வீடு அரண்மனை பூட்டி இருந்ததான். அக்கம் பக்கம் விசாரித்தான், இங்கே யமதர்மராஜான்னு ஒருத்தர் இருப்பாரே எங்கே போனார்னு விசாரித்தான். அவர்கள் சொன்னார்கள், யமதர்மராஜா
நரகத்துக்கு ரவுண்ட்ஸ் போயிருக்கார், நரகங்களை பார்வையிட போயிருக்கார், வருவதற்கு 3 நாட்கள் ஆகும் என்று சொன்னார்கள். சரி, இங்கேயே காத்திருக்கேன்னு சொல்லி யமனுடைய வீட்டு வாசல்ல இந்த நச்சிகேதஸ் காத்திருந்தான். 3 நாட்கள் காத்திருக்கான். அதுக்கப்புறம் யமன் திரும்ப வந்தான். பார்த்தா வீட்டு வாசல்ல ஒரு ரிஷியின் மகன் அமர்ந்திருக்கிறான். யார் நீ, என்ன விஷயம் எல்லாம் விசாரித்தான் யமன். கேட்டுட்டு எவ்வளோ நாளா இங்கே இருக்கேன்னு கேட்டான். இந்த சிறுவன் நச்சிகேதஸ் பதில் சொல்றான், 3 இரவுகளாக இங்குதான் தங்கி இருந்தேன் நான். 3 இரவுகளாக இங்கே தங்கினாயா, அப்ப என்ன சாப்பிட்டேன்னு கேட்டான். இந்த பையன் ஒண்ணுமே சாப்பிடல தானே. ஆனா அவன் கெட்டிக்காரன் பதில் சொன்னான், முதல் நாள் யம தர்மராஜா, முதல் நாள் உன்னுடைய சந்ததிகளை எல்லாம் சாப்பிட்டேன். 2வது நாள் உன்னுடைய கால்நடைகள் வாகனங்களை எல்லாம் சாப்பிட்டேன். 3வது நாள் உனது புண்ணியங்களை எல்லாம் சாப்பிட்டேன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வரார், ஓர் இரவு சாப்பிடாம தங்கிட்டார்னா நம்ம சந்ததியெல்லாம் அவர் சாப்பிட்டுட்டார், அதாவது அதையெல்லாம் நாம இழந்துருவோம்னு அர்த்தம். 2வது நாளும் அவரை சாப்பாடே கொடுக்காம பட்டினி போட்டோம்னா நம்முடைய கால்நடை செல்வங்கள் வாகனங்களை எல்லாம் இழந்துருவோம்னு அர்த்தம். 3வது நாளும் அவரை பட்டினி போட்டோம்னா புண்ணியத்தை இழந்துருவோம்னு அர்த்தம். அதனாலதான் வீட்டுக்கு ராத்திரி 11 மணிக்கு ஒரு விருந்தாளி வந்தாலும் கூட நம்ம கலாச்சாரம் விருந்தோம்பல்னு வள்ளுவர் கொண்டாடி இருக்கிறார் பாருங்கள். செல் விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்திருக்க வேண்டும் என்று நம் பெரியோர்கள் சொல்கிறார்கள். ஏன்னா ஒரு விருந்தாளி ராத்திரி 11 மணிக்கு வந்தா கூட ஒரு டம்ளர் பாலாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் படுத்துக்கோன்னு சொல்றமே ஒழிய, வெறும் வயிற்றோடு ஒரு விருந்தாளியே அப்படி படுத்துக்க சொல்ற வழக்கம் நம்முடைய பாரம்பரியத்துல கிடையவே கிடையாது. ஆக இவன் சொன்னா, முதல் நாள் உன்னுடைய சந்ததிகளையும், 2வது நாள் கால்நடை வாகனங்களையும், 3வது நாள் புண்ணியத்தையும் சாப்பிட்டேன்னா. மறந்து போயிட்டார் யம தர்மராஜா. யமனுடனே சொன்னான், எப்பா நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட், ஒரு டீல் போட்டுப்போம், ஒப்பந்தம். 3 நாள் நீ சாப்பிடாம இருந்துட்ட, அதுக்கு பிராயச்சித்தமா நான் உனக்கு 3 வரங்கள் தந்து விடுகிறேன், இத்தோட கணக்கை முடிச்சு போன்னா. சரின்னா சிறுவன், முதல் வரம் என்ன வேணும் கேள் என்று கேட்டான் யம தர்மராஜா. இந்த இடத்துல அவன் வரம் கேட்கறான். இதை ஸ்ரீபாஷ்யத்திலே ஆணுமானிகாதிகரணம் என்னும் பகுதியில ராமானுஜர் அவ்வளவு அற்புதமாக விளக்கியிருக்கிறார் இந்த கட்டோபனிஷத் விஷயத்தை. ஏன்னா ராமானுஜர் தனியாக உபனிஷத்துகளுக்கு விளக்க உரை எழுதவில்லையே என்று சிலர் கேட்பதுண்டு. தனியா எழுத வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஸ்ரீபாஷ்யத்திலேயே, பிரம்மசூத்திரங்களுக்கு விளக்க உரையான ஸ்ரீபாஷ்யத்திலேயே, உபனிஷத்துல எந்தெந்த இடங்கள் எல்லாம் விளக்க வேண்டுமோ அதையெல்லாம் விளக்கிடுறார். தனியா மற்ற உபநிஷத்தில் வரும் கதை பகுதிக்கு தனியா ஒரு விளக்கம் தேவையில்லைங்கிறதுனால ராமானுஜர் பண்ணாமல் விட்டார். அதை பின்னாடி உபனிஷத் பாஷ்யக்காரரான ரங்கராமானுஜ முனி என்ற ஒரு மகான் செய்தார். ஆக அவ்வளவுதான் விஷயமே ஒழிய, இந்த ஸ்ரீபாஷ்யத்துல ஆணுமானிகாதிகரணத்துல இந்த இடத்தை ராமானுஜர் விளக்குகிறார். இந்த பையனுக்கு முக்தி அடையணும், நாராயணன் அடையணும்னு ஆசை. யமன் 3 வரம் தரையங்கிறான். அப்போ முதல் வரம் என்ன கேட்டான்னா, மோட்சம் போறதுக்கு என்ன வழின்னு கேட்கலையாம். முதல்வரம் என்ன கேட்கறான், என் தந்தை என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் தந்தை என்னை யமலோகத்துக்கு போன்னு சொல்லி இங்க அனுப்பி வச்சுட்டாரு இல்லையா, அவர் பழையபடி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு கேட்டான். ஏன் அப்படி வரம் கேட்டான்னா, நாம் முக்தி அடைவதற்கு தடையாக இருப்பது எதுனா பாகவத அபச்சாரம். இறையடியார்களுக்கு நாம தீங்கிழைத்தாலோ, இறையடியார்களுடைய மனசு புண்படும்படி செயல்பட்டாலோ, இறைவன் அதுக்கப்புறம் நமக்கு முக்தி கொடுக்க மாட்டான், அனுகிரகம் பண்ண மாட்டான். அப்ப இவனுடைய தந்தை என்பவர் ஒரு இறையடியவர், ஒரு ரிஷி. அவர் செய்த செயல் தப்பு ரைட்டுங்கிறது அப்புறம், ஆனா அவர் மனசு புண்படும்படியா இவன் நடந்து நிட்டான் இல்லையா. அப்பா நீ என்ன பெருசா தானம் பண்ற, வெளிந்து போன பசுவா பண்றியேன்னு கேட்டுட்டான் இல்லையா. அந்த மாதிரி ஒரு அடியார மனம் புண்படும்படி நாம பேசிட்டோம்னா அது முக்திக்கு தடையா இருக்கும். அப்ப முதல்ல தடைய போக்கிப்போம். அதனாலதான் யமன்ட்ட முதல் வரமாக, என் தந்தை என்னை மன்னித்தருள வேண்டும்னு இவன் கேட்டானா, இதை ராமானுஜர் விளக்குகிறார். அடுத்து 2வது வரம் என்ன வேணும்னு கேட்டான் யம தர்மராஜா. அப்ப 2வது வரம் கேட்டான் என்னன்னா, எனக்கு அக்னி உபாசனை, பஞ்சாக்னி வித்யை என்று சொல்லக்கூடிய அக்னி உபாசனையை சொல்லித்தர வேண்டும் என்று கேட்டான். அதையும் யமன் சொல்லி கொடுத்தானோ. ஆக முதல் வரம் உன் தந்தை ஏற்றுக்கொள்வாருங்கிறதையும் கொடுத்துட்டான். 2வது வரம் அக்னி வித்யை வேண்டும், அக்னி உபாசனை கத்துக்கணும்னா. முக்தி அடையத்தானே விரும்புறான் இவன், அக்னியை உபாசனை பண்ணி என்ன பண்ண போறான் அப்படின்னா, இங்கேயும் ராமானுஜர் விளக்குகிறார். நாம் முக்தி அடைவதற்கு சரணாகதி பண்றோம், சரணாகதியால் இறைவனை உபாயமா இருந்து மோட்சம் கொடுக்க போறான். அல்லது பக்தி யோகம் என்று இடைவிடாது இறைவனை தியானிக்கிறோம், அந்த பக்தி யோகத்தால் மோட்சம் செல்பவர்கள் உண்டு. இடையில அக்னி உபாசனை எதுக்குன்னா, பக்திக்கு அங்கமாக கர்மானுஷ்டானம் என்பது இருக்க வேண்டும். வெறும் பக்தி மட்டும் பண்ணிட்டு இறைவன் நமக்குன்னு விதித்த கடமைகள் எல்லாம் செய்யாம இருந்தா இறைவன் உகப்பானா? அப்போ அந்த பக்திக்கு அங்கமாக, இப்போ அவன் அக்னி வித்தியை கேட்டானா ஒத்த துறக்கும். இப்போ சந்தியாவந்தனம் போன்ற நித்திய கர்மாக்களா இருக்கலாம், நாம் செய்யக்கூடிய தொழில், அந்த கடமை ஒன்று செய்கிறோம் அல்லவா, அதையுமே கூட இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜையின் அங்கமாக நினைத்துத்தான் செய்ய வேண்டும்.
அதுக்காகத்தான் அப்போ வெறும் பக்தி மட்டும் போதாது, அதற்கு அங்கமாக கர்மானுஷ்டானம்ங்கிறது இருக்கணும். அந்த கர்மாவை பகவானுடைய பிரீத்திக்காக செய்ய வேண்டும், அல்லது பகவானுக்கு கைங்கரியமாக நினச்சி செய்யணும். அதனால தான் பாருங்கள், இன்றும் ராமானுஜ சம்பிரதாயத்தில் ஒன்று ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் என்று பகவானுடைய உகப்புக்குன்னு செய்வார்கள், அல்லது பகவத் கைங்கரிய ரூபம்னு சொல்லி பகவானுடைய கைங்கரியமாக எண்ணி அந்த கர்மானுஷ்டானத்தை செய்வார்கள். அப்போ அது அவசியம் இருக்கணும், அனுஷ்டானத்தை விட்டுடக்கூடாதுங்கிறதுனால தான் அக்னி வித்தியை யமன்ட்டேந்து கேட்டு தெரிஞ்சுட்டான். அப்போ முதல் ரெண்டு வரங்கள் பாகவதாபச்சாரத்தை போக்கின்றான், அந்த பக்திக்கு அங்கமான கர்மானுஷ்டானத்தை அறிந்து கொண்டான். மூன்றாவது வரம் என்ன வேணும்னு கேட்டான் யமதர்மராஜா. ரெண்டு வரத்தை கொடுத்தாச்சு, உபதேசமும் பண்ணியாச்சு, மூணாவது வரம் என்ன வேணும்னு கேட்டான். அப்போ இந்த பையன் கேட்டானா, ஏயம் பிரேத்தே விசிகித்சா மனுஷ்யே அஸ்தீதி ஏகே நாயமஸ்தீதி சைக்கே ஏதத் வித்யாம் அனுசிஷ்டஸ்துவயாகம் வரணாம் ஏஷவரஸ்திருத்தீயகா. யமதர்மனே, இந்த சரீரத்தை விட்டு ஜீவாத்மா போனதுக்கப்புறம் அது முக்தி அடைய வேண்டும் என்றால், ஏன்னா திரும்ப பிறக்கக்கூடாது, நரகத்தில் போய் கஷ்டப்படக்கூடாது, யமலோகம் இதெல்லாம் பார்த்துட்டேன், இந்த கஷ்டமெல்லாம் வேண்டாம், இனி பிறவாமை, பகவானை அடைந்து ஆனந்தமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ முக்தி என்றால் என்ன, அந்த முக்தியை எப்படி அடையணும், அதற்கான வழியை சொல்லுன்னா, யமன் பார்த்தான், நீ ரொம்ப கஷ்டமான கேள்வியாக கேட்டுவிட்டப்பா, ஏதோ முதல்ல உங்கள் அப்பா மன்னிக்கணும்னு கேட்டால் சின்ன வரம் அதை கொடுத்துட்டேன், அக்னி வித்தியை அக்னி உபாசனை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் சொல்லி கொடுத்துட்டேன், திடுதுப்புனு வந்து முக்தி அடையணும் அதற்கான வழி இப்படியெல்லாம் நீ கேட்குறிய, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வரம்ப்பா, நீ வேறு ஏதாவது வரம் வேணா கேண, உனக்கு ஏதாவது தங்க காசு வேணுமா, நிலம் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, ஆடைகள் வேண்டுமா, இதெல்லாம் தரேனேன்னா. பையன் கேட்டான், இந்த தங்க காசு, ஆடைகள், நிலம் இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு நான் வாங்கிக்கிறேன், கடைசி காலத்தில் பாச கயிற்ற வீசாமல் இருப்பீங்களான்னு கேட்டான். அது எப்படி, எது இருந்தாலும் பாச கயிற்ற வீசத்தான் வீசுவேன்னா. சரி இருந்துட்டு போட்டோம், இதெல்லாம் வாங்கிண்டா, நீங்கள் பாச கயிற்றை வீசி இந்த ஜீவாத்மாவை அழைத்து செல்லும்போது இதெல்லாம் கூட வருமானு கேட்டான். ஒன்றுமே கூட வராதே, கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல, வரும்போதும் ஒன்றும் கொண்டு வரல, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போக போகிறது இல்லை, அப்போ அதுவும் ஒன்றும் இருக்காதுன்னா. அப்போ இந்த நிலையற்ற பொருட்களை பெற்று நான் என்ன பண்ண போகிறேன், நிலையான முக்தியை அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன்னா. மிரண்டு போயிட்டான் யமன், பரவாயில்லடா உன்னை சோதிக்கத்தான் கேட்டு பார்த்தேன், பணம் வேணுமா, காசு வேணுமா, பொண்ணு வேணுமான்னு கேட்டேன், நீ பொண்ணும் வேண்டாம் மண்ணும் வேண்டாம், பகவானை அடையணும் முக்தி வேணும்னு கேட்குற, ரொம்ப கெட்டிக்காரன் நீன்ட்டு அவனுக்கு யமன் உபதேசிக்கிறான். முக்தி அடைவதற்கு என்ன வழி, பகவானை அடைவது தான் முக்தி, ஸ்ரீமன் நாராயணனை அடைந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுதல்ங்கிற அந்த ஆனந்தம், பேரானந்தம் இருக்கிறதே, தமிழ் ஆழ்வார் பாடுகிறார், அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை, வைகுந்தம் போய் என்ன பண்ண போகிறோம், அந்தமில் பேரின்பம் முடிவுங்கிறதே கிடையாது, அதுதான் உண்மையான ஆனந்தம், நமக்கு ஏற்ற ஆனந்தம், ஆன்மீக பேரானந்தம், முடிவில்லாத ஆனந்தம், அதுதான் அந்தமில் பேரின்பம்ங்கிறார். அப்படி பகவானை அடைந்து அவனுக்கு தொண்டு செய்தல் என்னும் அந்தமில் பேரின்பம், அதுதான் மோட்சம். அப்போ அந்த மோட்சத்தை அடைவதற்கு என்ன வழி, யமன் சொல்கிறான் கட்டோபனிஷத் வாக்கியம், இந்திரியேபிய பராஹியர்த்தாக அர்த்தேபியஷ்ச பரம் மனஹா மனசஸ்து பராபுத்திஹி புத்தேர் ஆத்மா மகான் பரஹா மகத பரம் அவ்வியக்தம் அவ்வியக்தாத் புருஷ பரஹா புருஷான்ன பரம் கிஞ்சித்து சா காஷ்டா சா பராகதிஹி. பரமபுருஷனாக இருக்கிறானே நாராயணன், அவன்தான் சா காஷ்டா, நீ அடைய வேண்டிய இலக்கு, அந்த பேரானந்தமாகிய முக்தி அடையணும்னா அந்த நாராயணன் திருவடி வாரத்தை அடைந்து அங்கே அந்த ஜீவாத்மாக்கள் அடியார்கள் எல்லோரும் கூடியிருந்து அவன் திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், அவர்களுடைய குணங்களை அனுபவித்து கொண்டு ஆனந்தமாக இருக்க வேண்டும், இதுதான் லட்சியம். சாகாஷ்டான்னா இலக்குன்னு அர்த்தம், சாகாஷ்டா அவனை அடைந்து அந்த ஆனந்தத்தை பெறுவதுதான் இலக்கு. சரி, அதற்கு எது வழினா, சா பராகதிகி, அவனே தான் அதுக்கு வழின்ட்டான். இதைத்தான் தமிழ்ல ஆறும் அவனே பேரும் அவனே என்பார்கள், சாகாஷ்டா சா பராகதிகி, அடைய வேண்டிய இலக்கும் இறைவன் தான், அதை அடைவிக்கும் வழியும் இறைவன் தான். ஆறு என்றால் தமிழ்ல அடைவிக்கும் வழின்னு அர்த்தம், நம்பர் சிக்ஸுக்கும் ஆறுன்னு பேரு, நதிக்கும் ஆறுன்னு பேரு, வழிக்கும் ஆறுன்னு பேரு. பேரு என்றால் நாம் அடைய வேண்டிய இலக்குன்னு அர்த்தம், ஆறுக்கும் வல்லினரகரம் பெரிய ரூ போடணும், பேருக்கும் வல்லினரகரம் பெரிய ரூ போடணும். அப்போ ஆறு அடைவிக்கும் வழியும் நாராயணன் தான், பேரு அடைய வேண்டிய இலக்கும் நாராயணன் தான், இதை புரிந்து கொள்னு யமன் உபதேசித்தானோ, அதன் பின் அந்த சிறுவன் அந்த நெறியை பின்பற்றினான், மோட்சம் போனாங்கிறது கட்டோபனிஷத் கூறக்கூடிய வரலாறு. அப்போ சா காஷ்டா சா பராகதிகி, நாம் அடைய வேண்டிய மிகப்பெரிய பேரானந்தம் யாரு, பகவான் தான், அதை அடைவிக்கும் வழியாகவும் பகவானே இருக்கான். இது உலகத்தில் வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இப்போது நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, சென்னையிலேருந்து மதுரைக்கு போகணும்னா
அதுக்கு எது சாதனம்? ஒரு சாலை வழியில் நீங்கள் பஸ்லேயோ கார்லேயோ போகலாம், அல்லது ஒரு ரயில்வே ட்ராக் வழியாக ஒரு புகைவண்டி ட்ரெயினில் போகலாம், அல்லது விண் வழியாக ஏரோப்ளைனில் போகலாம். அப்போ சாதனம் என்பது பஸ்ஸாக இருக்கலாம், காராக இருக்கலாம், ட்ரெயினாக இருக்கலாம், ஏரோப்ளைனாக இருக்கலாம், அது சாதனம். இலக்கு மதுரை. அப்போ சென்னையிலேருந்து போகிறவருக்கு மதுரை இலக்கு சாதனம் பஸ்ஸு, ட்ரெயின், காரு, ஃப்ளைட்டு. ஆனால் பகவானை பொறுத்தவரை இலக்கும் பகவான் தான், அடைவிக்கும் வழியும் பகவான் தான். அதனால தான் அந்த ஸ்ரீமன் நாராயணன் சா காஷ்டா சா பராகதிகின்னு உபனிஷத் சொல்வதாலே அந்த பகவான் நிர்வாணம் என்று அழைக்கப்படுகிறான். 584வது திருநாமம். நிர்வாணம்னா என்ன அர்த்தம்னா, பராசரபற்ற விளக்கம் வழங்குகிறார், ஏவம் அபகத பாப்மனாம் பரமகதி நிமித்தம் நிர்வாணம். பரமகதி மிக உயர்ந்த கதியாகிய மோட்சத்தை அடைவதற்கு நிமித்தம் அவனே காரணமாக இருப்பதாலே நிர்வாணம், நாம் பேரானந்தமாகிய முக்தியை அடைவதற்கு காரணமாக இருப்பவர் என்று அழைக்கப்படுகிறார். அப்போ முக்தி என்னும் பேரானந்தம், அதை நாம் அடையணும்னா அதுக்கு எது சாதனம், யார் காரணமா இருக்கான், யார் வழியா இருக்கான்னா பகவானே வழியாக இருக்கிறார். அப்போ முக்தி அடைவதற்கு காரணமாக இருப்பவர் நிர்வாணம்னு பகவான் அழைக்கப்படுகிறார். 584வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து நிர்வாணாய நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நம் அத்தனை பேரும் முக்தி அடைவதற்கு அவனே வழி என்ற புரிதலை நமக்கு ஏற்படுத்தி அந்த சரணாகதி நிஷ்டையிலே நாம் நன்றாக நிலைத்திருக்கும்படி அந்த பகவான் அருள் புரிவான். இப்போ அடுத்து நாம் 600வது எபிசோடை அடையப் போகிறோம் அல்லவா. கவசம் கனெக்டில் இந்த 1000 நாமங்கள் 1000 கதைகள் நிகழ்ச்சி தொடங்கி கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு மேலாக உங்களுடைய பேராதரவாலே நன்றாக போய்கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் 600வது எபிசோடை நாம் நெருங்க உள்ளதாலே ஒரு சின்ன அசைன்மெண்ட் என்னன்னா, நேயர்களான நீங்கள் உங்கள் மனத்தில் எழக்கூடிய கேள்விகள் இந்த விஷ்ணு சகஸ்திரநாமம் தொடர்பாக, இதோடு தொடர்புடைய விஷயங்கள் தொடர்பாக உங்கள் மனத்தில் எழக்கூடிய கேள்விகளை கமெண்ட் பாக்ஸிலே இன்று தொடங்கி தினந்தோறும் பதிவிட்டு வாருங்கள். 600வது எபிசோடு வரை, தினந்தோறும் 600வது எபிசோடு வரைக்கும் இன்றிலிருந்து தொடங்கி நீங்கள் பதிவிட்டு வரும் கேள்விகள், அந்த கேள்விகளை பதிவிடும்போது உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர் அதையும் சேர்த்து பதிவிடுங்கள். 601வது எபிசோட்லேருந்து ஆரம்பித்து ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி வீதம் அந்த கேள்விகளுக்கான பதில்கள் வரிசையாக அடியேனே கொடுத்துட்றேன். அப்போது இன்றைக்கு 584வது திருநாமம் பார்க்கிறோம், இன்றிலிருந்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஒரு 17 நாட்களுக்கு 600வது எபிசோடு வரை தினந்தோறும் உங்கள் மனத்தில் எழக்கூடிய கேள்விகளை எல்லாம் கமெண்ட் பாக்ஸிலே பதிவிட்டு உங்களுடைய பெயர் ஊரையும் குறிப்பிட்டு வாருங்கள். அது 17 நாட்களுக்கு கேள்விகள் பெறப்படும். 601வது எபிசோடிலிருந்து தொடங்கி ஒரு நாளைக்கு ஒரு கேள்விக்கான பதில் வீதம் பதிலும் வழங்கப்படும். ஆகையினால கேள்வி பதில் செஷனும் 600வது எபிசோடுக்கு அப்புறம் 601லேருந்து தொடர்ந்து வரப்போகிறது. நன்றி, வணக்கம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் முதல் பகுதி. இப்புத்தகத்தை வாங்க விருப்பமுள்ளோர் kavasamtv.com என்ற இணையதளம் மூலம் நேரடியாக வாங்கலாம். ஸ்ரீமன்